வணக்கம் நண்பர்களே, இன்றைய தினம் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். இன்றும் முக்கியமான செய்திகளை தாங்கி வருகின்றது குவைத் தமிழ் செய்திகள். முதலாவதாக நேற்றைய தினம் 4 நண்பர்கள் கமெண்ட் செய்திருக்கின்றார்கள். அனைவரும் நன்றி என்ற விவரங்களை பதிவிட்டிருக்கின்றார்கள். அது நேரம் முடிந்தால் அனைவருடைய கமெண்ட்களையும் படிக்குமாறு சொல்லியிருக்கின்றார். உங்களுடைய பெயர் விவரங்களுடன் நாங்கள் அனுப்பி வைத்தால் கொமெண்ட் விவரங்களை கண்டிப்பாக படிப்போம். இந்த நேரத்தில் நேற்று நம் ஒரு கொமெண்ட்ரை கேட்டிருந்தோம். தாயகம் செல்லும் நேரத்தில் இந்த விமான சேவை ஊடாக நீங்கள் தாயகம் செல்கின்றீர்கள் என்றுபடியே கேட்டிருந்தோம். அநேக நண்பர்கள் அல் ஜசீரா என்று பதில் தந்திருக்கின்றார்கள். எப்பொழுதும் நாங்கள் தாயகம் செல்லும் நேரத்தில் நேரடி விமானங்களை பயன்படுத்தாமல், அதாவது டிரெக்ட் ஃப்ளைட்டை நீங்கள் டிக்கெட் புக்கிங் செய்யாமல் ரான்சீட் விமானங்களை நீங்கள் எடுக்கும்போது அநேகமாக இல்லை 100% டிக்கெட் குறைவென்றே சொல்ல வேண்டாம். முதலில் இன்றைய நாணய பெறுமதிகள் இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில். முதலில் இந்திய ரூபாவில் 267 ரூபா இன்றைய தினம் சென்று கொண்டிருக்கின்றது. இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் 948 ரூபா சென்று கொண்டிருக்கின்றது. நீங்கள் அனுப்பும் எக்ஸ்சேஞ்ச் நிறுவனங்கள் வங்கிகளை பொறுத்து இதில் தரப்படுகின்ற பெறுமதிகளில் மாற்றங்கள் உண்டோ? குவைத்தில் இன்றைய தினம் 1 கிராம் தங்கத்தின் இன்றைய விற்பனை விலை தொடர்பான தகவல்கள். 1 கிராம் 22 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 18.50. 1 கிராம் 24 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 19.60. இதுவும் நீங்கள் வாங்கும் கடைகளை பொறுத்து இதில் தரப்படுகின்ற பெறுமதிகளில் மாற்றங்கள் உண்டோ? குறைந்த செலவில் மக்கள் வசிக்க சிறந்த நாடுகளின் பட்டியலில் குவைத் வளைகுடா இடத்தில் முதலிடத்தில் பிடிக்கின்றது. வெளிநாட்டவர்களுக்கு குறைந்த வாழ்க்கை செலவை கழித்த முடித்த வளைகுடா நாடுகளின் பட்டியலில் குவைத் முதலிடத்தில் இருக்கின்றது. 2023 குறியீட்டின் அடிப்படையில் குவைத் இந்த சாதனையை எட்டியிருக்கின்றது. உலகளவில் குவைத்தில் வெளிநாடு வாழ் மக்களுக்காக விலை உயர்ந்த நகரங்களின் பட்டியலில் 131வது இடத்தில் இருக்கின்றது. கடந்த ஆண்டு வளைகுடா நாடுகளில் இந்த பட்டியலில் தோஹா முதலிடத்தில் இருந்தது. ஆனால் இம்முறை தோஹா 2வது இடத்தில் தள்ளப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் 227 நகரங்களின் தகவல்களை உள்ளடக்கிய இந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டிருப்பதுடன் உணவு, வீடு, வீட்டு உபயோகப் பொருட்களின் உடை போக்குவரத்து என்று 200க்கும் மேற்பட்ட காரணிகளின் அடிப்படையில் இது தயாரிக்கப்படுகின்றது. துபாய், அபுதாபி, ரியாத், மனோமா, ஜீதா ஆகிய நகரங்களில் அதிக வாழ்க்கை செலவை கொண்ட வளைகுடா நாடுகளின் பட்டியலாகும். துபாய் உலகளவில் 18வது இடத்தில் இருக்கின்றது. ரியாத் 85வது இடத்தில் இருக்கின்றது. 6 நாடுகளில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் வசிப்பதற்கு மிகவும் விலை உயர்ந்த நகரங்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஹாங்காங், சிங்கப்பூர், சூரிச், ஜெனீவா, பாசல், அதாவது சுவிஸின் சில இடங்களை சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று நியூயார்க்கையும் குறிப்பிட்டிருக்கின்றனர். ஆகவே குவைத்தில் செலவு மக்கள் வசிக்க சிறந்த நாடுகளில் குவைத் வளைகுடாவில் முதலிடத்தில் இருக்கின்றது. உண்மையில் வாழ்க்கை செலவை கொண்டு நடத்தக்கூடிய செலவில் குவைத் இயங்கிக் கொண்டிருக்கின்றதா? அங்கிருக்கும் தொழிலாளர்களே கொமெண்டில் தெரியப்படுத்துங்கள். குவைத்தில் நீங்கள் ஏதாவது பிரச்சினைகளை சந்திக்க நபராக இருந்தால் வழக்கறிஞர்கள் மூலம் எளிதாக சட்டத்துக்கு உட்பட்டு நேர்மையான முறையில் உங்களை உரிமையை பெற்றிட நீங்கள் இவர்களை அழைக்கலாம். தொடர்பிலக்கம் 6616-8671. வேலைவாய்ப்பு பற்றிய ஒரு அறிவித்தல் ஒன்று. குவைத்தில் இருக்கும் கடைக்கு முழுநேர விற்பனையாளர் தேவை. தங்குமிடம் இலவசம், தகுதிக்கேற்ற ஊதியம் தரப்படும். ஆகவே தங்குமிடம் இலவசம், தகுதிக்கேற்ற ஊதியம் தரப்படும். 18 நம்பர் வீசா மாற்றக்கூடியவர்கள் இருந்தால் மட்டும் விண்ணப்பியுங்கள் என்று சொல்லி இருக்கின்றனர். குவைத்தில் இருப்பவர்கள் மட்டும். மங்காஃப் தொடர்பிலக்கம் 6642-3564. குவைத்தில் தேர்தல்கள் இடம்பெற்றிருக்கின்றது. இதில் வாக்கு பண மோசடி என்று 22 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். எமது ஊரில்தான் வாக்கு மோசடி, பண மோசடி, கள்ள ஓட்டுகின்ற விவரங்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். குவைத்திலும் இதுபோன்ற சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றது என்றால் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. வாக்குக்கு பணம் கொடுத்து வழக்குகளை தொடர்ந்து விசாரித்து வருவதாகவும், சந்தேக நபர்கள் இந்த குற்றங்களில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்களை எதிர்கொள்வதற்காக அரச வழக்கறிஞர் அறிவித்துள்ளார். குறிப்பாக தேர்தல் லஞ்சம், வாக்குகள் வாங்குவதற்கு தகுதியானவர்களை ஏமாற்றி வாக்குகளை வாங்கும் குற்றங்கள் உருவாக்கும் பல அறிக்கைகள் சம்பவங்கள் குறித்து விசாரணை தொடங்கப்பட்டுகின்றது. இதே நேரத்தில் 22 பேர் விசாரணை செய்யப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர்.
கைப்பற்றப்பட்ட பணம், குடியுரிமை ஆவணங்கள், சந்தேக நபர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட செல்போன்களில் கண்டுபிடிக்கப்பட்ட செய்திகள், தேர்தல் பட்டியல்கள், சம்பவத்தில் தொடர்புடைய கட்சிகளுக்கு இடையான பணப்பரிமாற்ற நிலவரங்கள், வங்கி பரிவர்த்தனைகள் ஆவணங்கள் உட்பட அனைத்து சந்தேக நபர்கள் எதிர்கொண்டனர். கைது செய்வதற்கான பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட பின்னர் 3 வேட்பாளர்கள், 5 சந்தேக நபர்களுக்கான விசாரணை நடைமுறைகள் நிறைவடைந்துள்ளன. இவ்வாறு இருப்பினும் இன்னும் கைது செய்யப்படாத 3 வேட்பாளர்களை தவிர குற்றம் சாட்டப்பட்ட அனைவரையும் விடுவிக்க பொது வழக்கறிஞர் முடிவு செய்தாலும் அவர்களுக்கு எதிராக கைது வாரண்ட் நிலுவையில் இருக்கின்றது. இதில் பாகிஸ்தானியராக கருதப்படும் பிரதான சந்தேக நபர் 21 நாட்கள் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். சாதாரண மக்களை பொறுத்தவரை 1 வாக்குக்கு 300 தினார் வாங்கப்படுகின்றது. வாக்கு வாங்கும் மத்தியஸ்தர்கள் குடிமக்கள் தங்கள் வாக்குகளை விற்கும்போது மிகவும் எச்சரிக்கையுடன் முன்னெச்சரிக்கையுடன் நடக்க வேண்டாம். சில வேளைகளில் ஒரு குவைத்தினுடைய 1 வாக்கு 500 தினார் வரை விற்கப்பட்ட சம்பவங்களும் பதிவாகி இருக்கின்றது. குவைத்திலும் பணம் கொடுத்து தேர்தல் இடம்பெற்றிருக்கின்றது. ஆச்சரியம். இளங்கலை பட்டதாரிகளுக்கு வீடு வாடகைக்கு விடுபவர்கள் நாடுகடத்தப்படுவார்கள். குவைத் நகராட்சியின் செயல். கடந்த வாரம் தனியார் மாதிரி வீடுகளில் வாழும் இளங்கலை நிகழ்வை கட்டுப்படுத்த உருவாக்கப்பட்ட குழுவின் கூட்டத்தின் போது ஒப்புக்கொள்ளப்பட்ட புதிய நடைமுறைகளை வெளிப்படுத்தினர். வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இளங்கலை பட்டதாரிகளுக்கு வாடகைக்கு வழங்குவதற்கு தனியார் வீடுகளில் எந்தொரு சொத்தையும் சுரண்டியதற்கான ஆதாரம் கிடைத்தால் அவரை நாடுகடத்துவது உறுதி. முதலில் கட்டட விதிகளுக்கு சொத்தின் உரிமைகளுக்கு 2 மேற்கோள்களை வழங்குவதும், 2வது தனியார் மாதிரி வீடுகளில் இளங்கலை வாடகைக்கு விடுவதும் இந்த நடைமுறையில் அடங்கும். இதே நேரத்தில் 1156 வீடுகளை நகராட்சி கண்காணித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. இளைஞர்களுக்கு அதிகாரம் அளித்தல், திறமைகளை வளர்ப்பதற்கான திட்டங்கள் குறித்து குவைத் அமைச்சரவை விவாதிக்கின்றது. குவைத்தில் வணிக முன்னோடி தொழில்நுட்ப வளாகத்தை நிறுவுதல், கோடை காலத்தில் இளைஞர்களை வேலைக்கு அமர்த்துவதற்கான திட்டங்களை ஊக்குவித்தல், பொது இளங்கலை அழகுபடுத்த சுவர் திட்டம் மூலம் இளைஞர்களின் கலைப்போக்கை ஊக்குவித்தல் ஆகியவற்றை அமைச்சர் கேள்வி கேட்டிருக்கின்றார். பள்ளிகளில் சேர்க்கை நெருக்கடி. சில தனியார் பள்ளிகளில் 2023 மற்றும் 2024 கல்வியாண்டில் தங்கள் குழந்தைகளை பதிவு செய்தவரில் சில பெற்றோர்கள் நெருக்கடியை எதிர்கொள்கின்றனர். கல்வி அமைச்சகம் ஒவ்வொரு கல்வி முறையிலும் உச்சவரம்பை நிர்ணயித்திருக்கின்றனர். அரசு பள்ளிகளில் ஒரு வகுப்பில் 42க்கும் மேற்பட்ட மாணவர்கள், மாதிரி பள்ளிகளில் ஒரு வகுப்பில் 28க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கின்றனர். குவைத்தில் இருக்கும் அனைத்து புதிய பள்ளி நாட்டவர்கள் சில குடியிருப்பாளர்களுக்கும் போதைப்பொருள் இல்லாத பரிசோதனை திட்டமிடல். சுகாதார அமைச்சகத்துடன் ஒருங்கிணைந்து அமைச்சகத்தின் முன்மொழிவை தொகுப்பின் ஒரு பகுதியாக வயது வந்தோருக்கான போதையற்ற சோதனை நடத்துவதற்கு திட்டத்தின் இறுதி தொடுதலை வைக்கின்றது. போதைப்பொருள் கொடுமையை எதிர்த்து போராடுவது நாட்டின் அதன் பரவலை கட்டுப்படுத்துவதாக சொல்லப்படுகின்றது. பயோமெட்ரிக் மையங்கள் போன்ற சிறப்பு மருத்துவம் பாதுகாப்பு பணியாளர்களை ஒதுக்கீடு செய்வது இதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்படுகின்றது. சோதனையின் முடிவு நேர்மையானது. வெளிநாட்டவர்கள் போதைப்பொருள் உட்கொண்டு நிரூபிக்கப்பட்டால் அவர் மீது உடனடியாக நாடுகடத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும். தேர்வு மையங்கள் கவர்னேட்டிருக்கும் குடியிருப்பு விவகாரத்துறையுடன் மின்னணு முறையில் இணைக்கப்படும். தேசிய சட்டமன்றத்தின் ஒப்புதல் தேவைப்படும். சில சட்ட திருத்தங்கள் செய்ய வேண்டியதன் அவசியத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். குவைத்தில் இடம்பெற்ற தேர்தலில் வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கின்றனர் குவைத்தினுடைய அமீர் மற்றும் பிரதமர்கள். நடந்து முடிந்த 2023 தேர்தலில் பெண் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். குவைத்தில் இருக்கும் இலங்கை தூதரகத்தின் விசேட அறிவித்தல். இதிலிருக்கும் இலக்கங்களுடைய விண்ணப்பதாரிகளின் கடவுள் சீட்டுகள் தற்சமயம் இலங்கை தூதரகத்துக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. உங்களிடம் ஒரு மஞ்சள் சிட்டை இருக்கும். இதில் இருக்கவாறு இலக்கங்கள் இருந்தால் நீங்கள் தூதரகம் செல்லுங்கள். அலுவலக நேரங்களில் KWT 2023 அதன் பிறகு இலக்கம் இருக்கும். உதாரணத்துக்கு 643 அல்லது 722 என்ற படியில் இலக்கங்கள் இருக்கும். ஆகவே இலக்கங்கள் இருந்தால் நேரடியாக நீங்கள் தூதரகாலயம் சென்றால் உங்களுடைய கடவுள் சீட்டை நீங்கள் பெற்றுக்கொண்டு வரலாம். போகும்போது உங்களுடைய மஞ்சள் நிற பற்றி சீட்டு அவசியம். தகவல் இலங்கை தூதரகம் குவைத். நன்றி. மீண்டும் இன்னமொரு குவைத் பற்றிய விசேட செய்திகளோடு சந்திப்போம். குவைத்தில் குவைத் பற்றிய செய்திகளை நாங்கள் நாளாந்தம் தந்து கொண்டிருக்கின்றோம். உங்கள் கொமன் விபரங்களை சரியா பிழையா அல்லது இது போன்ற இன்னும் அதிகமான செய்திகள் தேவைப்படுகின்றதா கொமனில் தெரியப்படுத்துங்கள். அதற்கு ஏற்ற வகையில் நாங்கள் மாற்றங்களை செய்ய தயாராக இருக்கின்றோம். நன்றி.